கலேக்காவில் ஒப்பந்தத்தில் அங்க தோற்றுட்டேன்னு எழுதிட்டாங்க. இப்ப ஒப்பந்தத்தோட போயிருவோம், டேட்டு மட்டும் தான் வந்து உட்கார்ந்துருவோம். வரிக்கு வரி வாசிங்க, வழக்கு வந்து வரும். ஆபாசம் அங்க அதிகரிக்க கிடையாது. அங்க இருக்கிற சப்ஜெக்ட் என்ன, கை துண்டிக்கப்பட வேண்டுமா தேவையில்லையா, அங்க சப்ஜெக்ட் ஹத்து வாஜிபா இல்லையா, அதுதான் ஆபாசம் ஆபாசம் தான், அதுல பிரச்சனை கிடையாது. என்ன சட்டம் அது வாஜிபுன்னு சொன்னது கரெக்டா, வாஜிபு இல்லைன்னு சொன்னது கரெக்டா, அதை வேண்டாம் நம்ம ஆய்வு பண்ணலாம், பகது பண்ணலாம், அதுக்கு விவாதம் செய்யலாம். குரான் அதீதுக்கு முரண்பட்டிருக்கா அல்லது உடன்பட்டிருக்கான்னு விவாதிக்கலாம். ஆனா ஆபாசத்தை ஒரு காலம் இமாம்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதனால நம்ம சொல்றீங்க ஆயோன்னு சொல்றீங்க, கிறுக்குத்தனமானங்கிறீங்க, திரும்ப பண்பாட்டை பத்தி பேசிவிட்டு முட்டாள்தனமான அப்படிங்கிறீங்க. இதுவரை என்ன பண்பாடா, மக்கள் பாக்குறாங்க நாங்க எவ்வளவுதான் விவரிச்சாலும் இந்த வார்த்தை எங்கிட்ட வருதா, கிறுக்குத்தனமான வார்த்தை எங்கிட்ட வந்துச்சா, முட்டாள்தனமான வார்த்தை எங்கிட்ட வந்துச்சா? கருத்தை விமர்சிக்கிறோம், நாகரிகம் எங்க இருக்கிறது, பண்பாடு எங்க இருக்கிறது, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவன் இவன் சொன்ன அந்த ஒரு இடம் தான். அதுக்கு பிறகு நூற்றுக்கணக்கான கூட்டங்களில் இபின் தைமியாவையும் இபின் அப்துல்லாஹையும் விமர்சிக்கும் போதெல்லாம் அவர் இவர் தான். அது இப்படி சொல்லும் பொழுது உங்க மனசு இப்படி பாடுபடுது, எங்க இவங்களும் இப்படி பேசுறீங்க, கருத்தை விமர்சிங்க, அது உரிமை இருக்கு எல்லாருக்கும், நீங்க விமர்சிக்கலாம், நாங்க பதில் சொல்லலாம். அதற்காக சொல்லப்பட்ட அந்த ஒரு இடத்தை மட்டும் காமிக்கிறாங்களா பாத்தீங்களா, அதுக்கு பிறகு எத்தனை தான் நாங்க பேசிருப்போம். சரி, இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஹத்தை பத்தி சொன்னாங்களா, என்ன ஹத்து, நாங்க வாஜிபு உண்போம், அதுவும் விபச்சாரம் தான் என்போம். அவ விலங்கோடு அவன் புணர்ந்தாலும் கூட அவனுக்கு விபச்சார தண்டனை தானாங்கல்ல. அவங்க எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் குரான் ஹதீஸுக்கு ஆதாரம் வச்சுட்டு தான் செய்யணும். ஏன்னா ஃபிக்ஹுக்கு தவிர இப்படிதான் குரான் சொல்லுகிறதா, இப்படித்தான் ஹதீஸ் சொல்லுகிறதா, கேள்வி வச்சாங்க, இப்ப சொல்லிட்டாங்க விபச்சார சட்டம் தாண்டு, எந்த ஹதீஸ்ல இருந்து எடுத்தாங்க அப்படிங்க சொல்லணும். ஏன்னா திருமதியில எங்களை ஹதீஸ் கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அவங்க தரும் பொழுது அந்த நானும் பதில் சொல்லிடுவேன், நீங்க அப்ப புரிஞ்சுக்கலாம், லேசா புரிஞ்சுக்கலாம், இல்லாட்டி முன்னு பின் ஆகும். ஏன் நம்ம சொன்னோங்கிறத, அதுவும் ரொம்ப சமீபத்துலதான் இருக்கிறது. எதா இருந்தாலும் நாங்கள் குரான் பிரகாரம் தான் சட்டம் சொல்லுவோம். இப்ப சொல்லிட்டாங்க ஹத்து வாஜிப் தாண்டு, ஆதாரத்தை காமிக்கணும். ஆதாரத்தை அவங்க காமிச்சிட்டாக்கா நான் திரும்பி திரும்பி சொன்னாங்கல்ல, உடனே நான் சொல்லிடுறேன் என்ன பொருத்தம். அடுத்ததாக ஃபிக்ஹுக்கு தாப்ப போய் தஃசீர் நான் சொன்னலாம். நான் எங்க சொன்னேன், நான் வந்து சட்டங்கள்ங்கிறது பொதுவா ஃபிக்ஹுனுடைய சட்டங்கள்லாம் குர்ஆன் மூலமும் ஹதீஸ் மூலமும் எடுக்கப்பட்டுகிறோன்னு சொன்னேன். அப்படி பார்த்தாக்கா அப்ப ஃபிக்ஹு கிதாபை வந்து நீங்க தஃப்ஸீர்னு சொல்ற மாதிரி ஹதீஸுடைய ஷர்ஹு கிதாப்னு சொல்லியலாப்ப, அந்த சட்டங்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதுனால நான் தஃப்ஸீர் கிதாப்னு சொன்னேன். நீங்க எப்படி சொல்லலாம், எத்தனை இலக்கண நூல்கள்ல கூட உதாரணத்துக்கு ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, குர்ஆன் வசனத்தை ஹதீஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க, அப்ப இலக்கண கிதாப்ல தஃப்ஸீர்மீங்களா? எத்தனையோ லுகத்து கிதாப், லுகத்துங்கன்னா அகராஜி கிதாப்புங்க, அகராஜில ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் போடும் பொழுது குர்ஆன் வசனத்தை கொண்டு வந்துருவாங்க, ஹதீஸ கொண்டு வந்துருவாங்க, இந்த வசனத்துல இந்த ஹதீஸ்ல இதுக்கு இந்த அர்த்தம் பொழுங்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல அகராஜி கிதாப்லாம் தஃப்ஸீர்ன்றீங்களா, அல்லது ஹதீஸுக்கு தான் சரகுங்களா? ஃபிக்ஹுடைய சட்டம் ரெண்டு எடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன், அதுவும் கூட தஃப்ஸீர் கிதாப் நான் சொன்னேன்னு எப்படி ஆகும்? நான் அப்படி இங்க சொன்னதை தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஃபிக்ஹு கிதாப் தஃப்ஸீர்னு சொன்னதை அறியாமல் நான் சொன்னேன், அதனால நான் இப்படி சொல்லுவேன் அப்படிங்கறதையும் யோசிச்சு பாருங்க. அடுத்ததாக கலாலங்கள் விஷயம் சொன்னாங்க, நாங்க தான் சொல்லிட்டோமே சொல்றோம். என்ன சொன்னாங்க, இன்னும் நல்லா நினைவுல வைங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் 1400 ஆண்டுகளாக தாய் வழி சகோதர சகோதரருக்கு பங்கு உண்டுங்கிறது அந்த வசனத்தை ஆதாரம் எடுத்து கொடுக்கறாங்க. அது என்ன அர்த்தம், ஏன் தாய் வழி சகோதரி அப்படிங்கறத நிச்சயமா நான் சொல்லுவேன், சந்தேகமே கிடையாது சொல்லுவேன், ஏன் அப்படி கொண்டு வந்தாங்க. ஆனா உலகம் ஃபுல்ல 1400 ஆண்டுகளாக இப்படி சொல்ற சட்டத்தை மாற்றப்பட்டு சொன்னது மூலம் தாய் வழி சகோதரருக்கு பங்கு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த வசனத்தை மறுத்தாக்க குஃபர் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நான் சுட்டி காட்டினேன். இப்ப இந்த தாய் வழி சகோதரருக்கு அந்த வசனத்தை பிரகாரம் கிடையாது, நாங்க 100 வசனத்துக்கும் சொன்னோம்ல அங்கதான் இருக்கு. நீங்க சொன்னா இரு சகோதரிக்கு கிடைப்பது ஒரு சகோதரனுக்கு என்று இருக்கிறது, தாய் வழி சகோதர சகோதரிக்கும் பொருத்தமானு கேள்வி வச்சேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. மொத்த நேரம் வேணாம், இதுக்கு பதில் சொல்லுங்க. அதுல ஏன் தாய் வழி என்று எப்படி புரிஞ்சோங்க நான் சொல்லி போடுறேன், உங்களுக்கு புரியாவிட்டா நான் சொல்லிடுறேன், அதுக்கு தயாரா தான் இருக்கிறோம். ஒண்ணு, தாய் வழி சகோதரருக்கு இல்லைன்னு சொல்லுங்க, அந்த சட்டம் மாற்றப்பட்டு இருந்தது அந்த வசனத்தை வச்சு தான் கொடுக்கறாங்க. நாங்க சொல்லல, நான் மட்டும் இல்ல, 1400 ஆண்டுகளாக இதுவரைக்கும் வர்ற எல்லாருமே, இமாம்களை ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாட்டாலும் அவர்கள் மதிக்கிற இமாம்கள் உள்பட எல்லாமே, பேரை சொல்ல தேவையில்லை, ஏன்னா தன்னவர்கள் பேர் இப்ப சொல்லக்கூடாது, அவர்கள் மதிக்கிற இமாம்கள் உள்பட எல்லோரும் அதான் சொல்றாங்க. 1400 ஆண்டுக்கு பிறகு இது மாற்றப்பட்டுங்கிற கருத்து இப்ப வந்திருக்கு, புதுசா வந்திருக்கு, அதுவே இஸ்லாத்து இல்லாத கருத்து ஆகி போச்சு. அது இல்லண்டா தாய்வழி சகோதரருக்கு பங்கு இல்லைன்னு வரணும்,
இல்ல அந்த வசனத்தின் மூலம் வரும் என்று சொன்னால் இரு சகோதரி கிடப்பது ஒரு சகோதரனுக்குங்கிறது எப்படி அது விளக்கணும். சும்மா சொல்லிட்டு போயிட்ட கூடாது, நாள் மாத்தப்பட்டு சொல்லிட்டோமே முடிஞ்சு போச்சுல, அதுக்கு வந்திருக்கிறோம். நீங்க சொன்னது தவறு, நீங்க சொன்னது மூலம் இந்த கேள்வி பிறக்கிறது. இந்த கேள்விக்கு பதில் என்ன? அதுதான் விவாதம். நாங்க ஒரு பதில் சொல்லுவோம், இன்னொரு கேள்வி பிறக்கும், நீங்க கேட்கணும், நாங்க பதில் சொல்லணும், அதான் விவாதம். அதனால இதுக்கு பதில் சொல்லுங்க. அடுத்து சலாம் கூறும் முறைக்கு நானும் ஒட்டுமொத்தமும் பொதுவா சொன்னானா, அதான் நான் வாசிக்கும் போது இங்க கவனிக்கணும். நேத்து அவங்களுடைய இந்த தர்ஜமால எழுதுனத தமிழ் அப்படியே வாசிச்சு காட்டிட்டு இதுக்கு ஹதீஸ் முரம்படுதுன்னு. அப்ப இந்த நேரத்தை அவங்க என்ன செஞ்சிட்டு தெரியல, நான் ஒட்டுமொத்தமா கேட்டானோ என்னமோ செய்து கேட்டானோ அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க மறுபடியும் வேலை வாசிக்கும், இதே இதை நேத்து நான் வாசிச்சு காமிச்சேன். 159 சலாம் கூறும் முறைன்னு போட்டுக்கிட்டு அவங்க சொல்றாங்க, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சலாம் கூறக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தால் அதை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் இருவேறு கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹ்வும் அவனது தூதர் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு இவ்வாறு கட்டளையிடவில்லை, மாறாக முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சலாம் கூறுவதை தெளிவாக அனுமதித்தார்கள், சலாம் சொல்றதுக்கு அனுமதித்தாங்க சொல்றாங்க. ஆனா ஹதீஸ்ல முஸ்லிம் இருக்கிறது, லா தப்தவுல் யஹூத வல நஸாரா பிஸ்ஸலாம், யஹூதி நஸாரா சலாம் சொல்லி நீங்க ஆரம்பிக்காதீங்கன்னு இருக்குது, நீங்க அனுமதித்தாங்கிறீங்க இங்க கூட இருந்தா இருக்குன்னு இப்படி சொல்லி ஆரம்பிச்சு, இது கூட வேற என்ன வைக்கிற கேள்வி? இப்படி எல்லாம் வாக்கில கேட்டிருக்கிறேன், நான் மொத்தமா கேட்டானா? அப்ப பாலுன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் நிர்வாணமா இருந்தாங்க அப்படின்னு அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அது என்ன, அது நேற்று வாசி காமிச்சிட்டேன், இன்னும் சொல்றேன். இந்நலக்க அல்லாஹ் தஜோ ஃபீஹா வலா தஹரா அப்படிங்கிற வசனத்துக்கெல்லாம் விளக்கம் குற பேர்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது இப்னு அரபி எல்லாம் அமைவன் சொன்னதுனாலதான் இப்னு தேமியா சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வச்சாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் இப்னு அரபி போன்ற சைத்தான்களை அவனிவன் தான் சொல்லுவோம், அதுல எங்களுக்கு எந்த உறுத்தலும் கிடையாது. நீங்க தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க, நாங்க சொல்லலாம்னு தானே சொல்றோம். எங்களுக்கு நீங்க இப்னு தேமியா அவன் எங்களை எல்லாம் பாதிக்கல, ஏன் முரண்பட்டீங்கன்னு தான் கேட்டோம். நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு அது பிரச்சனை இல்ல, இப்னு தேமியா அவன் சொன்னோம் நாங்கெல்லாம் பாதிச்சு நொந்துலாம் போக மாட்டோம் வழங்குதா, எங்களுக்கு தெளிவா இருக்கு பிரச்சனை இல்லை, வழங்கி கூட விஷயம் எங்களுக்கு தெரியும். அதனால இப்னு அரபியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒன்னா நம்பர் சைத்தான் என்று கருதுற காரணத்தினால எழுத்துலயே அவன் எழுதியிருக்கிறோம், பேச்சுல டங் ஸ்லிப்ல எல்லாம் சொல்ல மாட்டோம், நல்லா எழுதவே செய்வோம். மொத்தமா அந்த சமுதாயத்தை சீர்குலைத்தம் அவன் தான் என்பதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குங்கிறீங்க, நாங்க சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்றோம், அதான் வித்தியாசம். அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப சொன்னது சில விஷயங்களுக்கு கலால விஷயம் ஒன்னா முடிக்கணும், பினிஷ் பண்ணணும், பல ஒன்னா முடிச்சுட்டு அடுத்துக்கு போகணும். இந்த கலால விஷயமாக தாய் வழி சகோதரிக்கு என்னங்கிறார், தாய் வழி சகோதரி ஏன் இங்க வர்றாங்க? குரான்ல எங்க தாய் வழி சகோதரி இருக்குது? அதை நிறுவிட்டு கேள்வி கேட்கிற நிர்வாமலை மறுபடியும் கேட்கிறார், தாய் வழி சகோதரியை தான் இது குறிக்கிறது, அவர் நிறுவிட்டு தான் அதை இல்லைங்கிறீங்களா, அந்த வசனம் மாத்தப்பட்டுச்சுங்கிறீங்களே, அப்ப தாய் வழி சகோதரி என்ன ஆகுறது கேட்கணும். அது தாய் வழி சகோதரியை தான் சொல்லுதுன்னு அவர் நிரூபிக்காமலேயே வெறும் சகோதரின்னு குரான்ல இருக்குது, அது தாய் வழி சகோதரியை தான் குறிக்கிறது, அவரை தான் சொல்றாரு. நிறைய பேர் சொல்றாங்கன்னு வேற சொல்றாரு, நிறைய பேர் சொல்லலாம் இல்ல, காரணத்தோட எங்களை சொல்லணும். தாய் வழி சகோதரியை தான் அது குறிக்கிறது என்பதற்கு ஆதாரத்தை காட்டி சொல்லிட்டு தான் கலாலாவை கேட்கணும். இல்லைன்னா அந்த கலாலாவை நீங்க என்ன கேட்டாலும் சரி, நீங்க நாங்க சொன்னதுக்கு பதில் சொல்லலை என்பதுதான் அதுக்கு அர்த்தம். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, மிருகங்களோடு சேர்ந்தால் தண்டனை இல்லைன்னு நீங்க சொன்னீங்களே, எந்த ஆதாரத்தை சொன்னீங்க? ஆதாரத்தை சொல்லித்தானங்க சொன்னேன், சொன்னதுக்கு ஆதாரம் கேட்கிறார். ஆதாரம் என்ன சொன்ன? அல்லாஹ் வந்து விபச்சாரத்திற்கு தண்டனையும் சொல்லிவிட்டான், இது விபச்சாரம், ஆதாரம். விபச்சாரம் செய்தால் தண்டனை என்று சொன்னால் அது பொணத்தோட செஞ்சாலும் சரி மிருகத்தோட செஞ்சாலும் சரி எந்த மாதிரி செஞ்சாலும் சரி எங்களை பொறுத்தன விபச்சாரம், அது விபச்சாரமா இல்லையான்னு தலைப்புக்கு வந்தா வாங்க தனியா, அது விபச்சாரம் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. அதாவது பெண்ணோட செய்யறது மட்டும்தான் விபச்சாரம், மற்றதெல்லாம் விபச்சாரம் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்ல வருவீர்களே, ஆனால் அதை ஆர்குமெண்ட் பண்ணுவோம், இப்ப கூட தொடருங்க, பிரச்சனை இல்லை. எங்களுக்கு என்ன ஆதாரம்? அது விபச்சாரம் தான் நாங்க நினைக்கிறோம், அதான் விபச்சாரத்துக்கு இலக்கணம், விபச்சாரத்துக்கு அளவுகள் அதுதான். அதனால அது விபச்சாரமா இருந்தால் விபச்சாரத்தை கொடுக்கணும், முடிஞ்சு போச்சு. நீங்க தானே செய்றீங்க, பணத்துக்கு இருந்தா தேவையில்லை, அதே மாதிரி அந்த தண்டனை வேண்டியது இல்லை, கழுதையோட சேர்ந்தா தேவையில்லை, மிருகத்தோட சேர்ந்தா தேவையில்லை, உறுப்பு வெட்டி திரிச்சு கொண்டால் தேவையில்லை, நீங்க இல்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க தான் எல்லாத்துக்கும் ஒரே சகட்டு மேனிக்கு விபச்சாரன்றமே, அதான் எங்களுடைய ஆதாரம், சொன்னதுக்கு ஆதாரம் கேட்கிறாரு. அடுத்து இந்த சலாம் ஒன்னு முடிச்சிடறாரு, பினிஷ் பண்ணிட்டு வரணும், கலாலா முடிக்கணும், பெண்டிங் எதுவும் இருக்கக்கூடாது, பெண்டிங் இருப்பதற்கு காரணம் நீங்க அதை முடிக்க மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு தாய் வழி சகோதரி ஒரு ஆதாரத்தை காட்டி இந்த கேள்வி கேட்கணும், இல்லாட்டி பினிஷ் பண்ணி போடணும். சலாம் விஷயத்து சொல்றாரு, சலாம் விஷயத்துக்கு அந்த அதி சொல்றாரு இல்லையா, முழுசு முன்பின் பார்க்கணும்னு அடிக்கடி சொல்லுவாரு, முன்னாடி பார்க்கணுமா இல்லையா? யகுதி நசாராதுக்கு சலாத்தை ஆரம்பிக்காதீர்கள்ங்கிறாங்க, ஆரம்பிக்காதுன்னு அர்த்தம், சொல்லாதுன்னு அர்த்தம் கிடையாது, நம்ம முந்திக்கிட்டு சொல்லக்கூடாது.
அவன் சொன்னா சொல்லலாமா? அவன் சொன்னா அழைக்கும்னு சொல்லுங்க. ஏன் அவன் வந்து அஸ்ஸாமு அழைக்கும் தான் சொல்றான், ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறான். ஹதீஸ்ல காரணத்தோட வருது. அவன் ஒழுங்கா சொல்லாம அவன் என்ன செய்யறான்? அஸ்ஸாமு அழைக்கும்ங்கிறான், அஸ்ஸலாமு அழைக்கும் சொல்ல மாட்டேங்கிறான். அதனால அப்படி சொன்னான்னா நீங்க அழைக்கும் மட்டும் சொல்லுங்க, உனக்கும் அதே மாதிரி ஆகட்டும் சொல்லுங்க. அப்ப ஒரு காரணத்தோட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அந்த காரணம் இல்லாட்டி சொல்லலான்னு சாதாரணமா யார் விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஹதீச கூட முன்பின் மொத்தத்தையும் பார்க்காம பாதியை விளங்கிட்டு லா தபுத உடைய அர்த்தத்தை பார்க்காம எக்கூலன் அழைக்கும் அஸ்ஸாம் அழைக்கும் என்று சொல்கிறார்கள், அதையெல்லாம் பார்க்காம ஒரு துண்டை மட்டும் எடுத்து போட்டு வாதம் பண்றதை பார்க்கிறோம். அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட ஒரு காவியர்களை நோக்கி நினைஞ்சிருக்கிறாங்க, அவங்கள சலான் சொல்லி இருப்பது இருக்கிறார்கள் என்பதற்கு நம்ம ஆதாரம் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள்ல புகாரில் கூட அந்த ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டா ஒன்னொன்னா முடிக்க வேண்டியிருக்கா, நிறைய இருக்க ஆதாரம் ஒன்னு ஒன்னு சொல்றேன். இது வந்து புகாரில் 6254 ஹதீசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபைக்கு போறாங்க, அதுல அந்த சபைக்கு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவங்க எல்லாருமே கூட தான் இருக்கிறாங்க. அதுல போய் இந்த காபிர்களுக்கு ரசூலுல்லாஹி சலான் சொல்லி அவங்களை என்ன செய்யறாங்க, அவங்கள்ட்ட பேசுறாங்க, லா து கபிரு அலைனா, நீங்கள் எங்கள் மீது புழுதி வாரி தூற்றாதீர்கள். யார நோக்கி பேசுறாங்க? காபிர்கள். முஸ்லீம் நோக்கி பேச இயலாது, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பேச்சு யார நோக்கி? லா துகப்பிரு அலைனா, எங்கள் மீது புழுதிவார் நீங்க தூற்றாதீர்கள் என்று சொல்லிவிட்டு ஃபஸல்லம அலைஹிம் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்னார்கள். ஸும்ம வக்கஃப, பிறகு நின்றார்கள். ஃபனஸல இறங்கினார்கள். ஃபதாஹும் இலல்லாஹி, அல்லாஹ்வின்பால் அழைப்பு கொடுத்தார்கள். அப்ப முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு சலாம் கொடுத்து அழைப்பு கொடுக்கறாங்க. சலாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். பக்கர அலைஹி குர்ஆன குர்ஆனை ஓதி காட்டினார்கள். அப்ப இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுக்க சென்ற இடத்துல ஃபஸல்லம அலைஹிம் அவங்களுக்கு சலாம் சொன்னார்கள். புகாரியில தெளிவான நிறைய ஆதாரங்கள் அடுக்கடுக்கா விவாதத்தில் அவளும் சொல்ல முடியும். ஒன்னு போதும், சத்தியத்தை புரிந்து கொள்ள நீங்க சொன்னதுல சலாம் சொல்லக்கூடாது கருத்து இல்ல, நான் சொன்னதுல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னு கருத்து தெளிவாக தெல்ல தெளிவாக இருக்கிறது. அது அது முடிந்து விட்டது. ஒன்னொன்னா பூசா வைக்க வேண்டியிருக்கு, ஒன்னொன்னா முடிப்போம். கலாலா முடிக்கணும், சலாம் முடிச்சிருந்து அப்புறமேல என்ன செய்யணும், மஹிமத்து திருமதி ஹதீஸை காட்டி பண்ணு. ஒன்னு ஒன்னா ஒன்னு கூட இல்லாம இன்னும் பினிஷ் பண்ற நிலைக்கு வந்துருவோம். எல்லாத்தையும் போட்டு இழுத்துட்டு இருக்க மாட்டோம், கலாலா முடிக்கணும். அல்லது உத்துரலி உம்முங்கிறீங்கல்ல, அதுக்கு ஆதாரம் சொல்லணும். அடுத்து என்னன்னு கேட்டா, மொத்தாவில் ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி பகிரங்கமா மக்கள்கிட்ட சொல்றாரு. ரசூல்லா சொன்னாங்கன்னு ரசூல்லா சொல்லவே கிடையாது. ரசூல் சல்லாசனம் சொன்னதாக சும்மா வந்தெல்லாம் அடிக்கிறதா வழக்கமே என்னது? ரசூல்லா சொன்னாங்க திருமதியில் இருக்கிறது, ரசூல்லா சொன்னாங்க முஸ்லீம்ல இருக்கிறது, ரசூல்லா சொன்னாங்க மொத்தாவில் இருக்கிறது. யார் போய் பார்க்க போற? ரொம்ப மக்களுடைய மறதியின் மீது, கவனமின்மையின் மீது, அறியாமையின் மீது அதிகமான நம்பிக்கை. அவங்க மக்கள் அப்படி இருக்கிறாங்க, அதனால அதை பயன்படுத்திக் கொள்கிறார். போடுங்க, அதை மூன்று நாட்கள் வரை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டது காரணம் என்ன? நபி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஹதீஸ்களுடைய ஆய்வு தான் காரணம் அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகியா கொடுக்கறதுங்கிறது ஹஜ்ஜு பிறநாளைக்கு பிறகு இரண்டு நாட்கள் வரை கொடுக்கலாம் அப்படின்னாங்க. இந்த ஹதீஸ் மொத்தாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் அப்ப இதுக்கு எங்களுக்கு என்ன செய்யணும்? ஆதாரம் தரணும். அதாவது திருமதியில ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அது எங்களுக்கு வேணும். அதுக்கு அதுக்கடுத்து வந்து முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அது எங்களுக்கு வேணும். அதுக்கடுத்து என்ன, இந்த இப்ப மொத்தாவில் உள்ள ஹதீஸ் வேணும். இமாம்கள் வந்து கேமநாள் வரைக்கும் எங்க சட்டம் செல்லும் சொன்னாங்கன்னு தான் சொன்னீங்க, சொல்லிவிட்டேன்னு சொன்னீங்க. அவங்க சொன்னாங்கிறதுக்கு நீ ஆதாரம் வேணும். அப்ப இந்த நாலு விஷயத்துக்கு கூட்ட இப்னு அஸாகிர்ல உள்ள அது மண்டியில் பாதி மறைச்சிட்டா நிரூபணம் ஆயிடுச்சு, அதனால அது பிரச்சனை இல்ல. பதில் சொல்ல நிர்பணம் தானே, பாதி விட்டுட்டார் மறைச்சிட்டார் இருட்டுட்டு எந்த ஒரு ஆன்சர் இது வாயவே திறக்கலையே. இப்னு அஸாகிர் இருட்டடிப்பு, நசை இருட்டடிப்பு, அபுதாவுத் இருட்டடிப்பு, புகாரி இருட்டடிப்பு, முஸ்லீம் இருட்டடிப்பு, அபு தாலிபு சம்பந்தம் அஞ்சு ஹதீஸ் இருட்டடிப்பு செஞ்சிருக்காருன்னு சொன்னோம், அதுக்கு என்ன செய்யல, ஆன்சர் வரல. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு புது சட்டம், அதாவது புதுசு புதுசா நான் வச்சுக்கிட்டே இருக்கிறேன், பழசுக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கிறேன். இப்ப வந்து ஒன்னைக்கு பிள்ளைகள்லாம் நாங்கள் நகை நட்டுலாம் போட்டு பிள்ளைய தூக்கிட்டு போறாங்கன்னு வைங்க, ஒருத்தர் என்ன செய்யற திருட நினைக்கிறான், புள்ளியோட தூக்கிட்டு ஓடி போயிட்டான்னு வைங்க, அவனை வந்து நாய் போட்டிருந்தாலும் சரி அவனை திருட திருடன்கிற கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. வலா கத்தா அலா சாரிக்கு சபியி, ரிசர்ச் ரிசர்ச் பண்ண சட்டம் என்ன சொல்லுது, வலா கத்தா அலா சாரிக்கு சபியி, சிறுவனை திருடியவர்களை வந்து கை வெட்டக்கூடாது. இன்கான அழகி ஒளியும், அவன் நகை நட்டு போட்டிருந்தாலும் சரியே, நகை நட்டுலாம் போட்டு பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கணும், சபின்னா முஸ்லீமா இருந்தா சின்ன பிள்ளை ஆம்பளைக்கு போட மாட்டாங்க, பொம்பளை பிள்ளை கூட வச்சுக்கிருங்க, பொம்பளை பிள்ளை நகை நட்டுலாம் போட்டு தூக்கிட்டு போறாங்களா, புள்ளியோட தூக்கிட்டு போயிட்டான், தூக்கிட்டு போனா என்ன செய்யாது, அவனை தண்டிக்க இயலாது. ஏன்பா தண்டிக்க இயலாது? தத்துவம் வேற, ஏன் தண்டிக்க இயலாதுன்னா அவன் என்ன செய்வானா, நான் தூக்கிட்டு போனேன் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனேன்னு சொல்லிடுவானா,